இது நண்பன்.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10வது யூனிட்டுக்கு போறோம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும். முன்னாடியெல்லாம் ஆசிரியர்களுடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்பித்து அவர்களின் பாடப்பொருள் அறிவை பெருக்குவதோடு நின்றுவிட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த பொறுப்புகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு தேவைப்படும் அறிவுரையும் வழிகாட்டுதலையும் இன்றைய கல்வி அமைப்பில் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்குது. மாணாக்கர்களுடைய ஆளுமை பார்த்தீங்கன்னா இசைந்த முழு வளர்ச்சியை பெற வாய்ப்புகள் அமைத்து தருவதுதான் பள்ளிக்கல்வியினுடைய நோக்கம். அதனால மாணவர்கள் வந்து தங்கள் திறமைக்கேற்ற பாடங்களையும் பிற்கால வாழ்க்கைக்கு உகந்த தொழிலையும் தேர்ந்தெடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய வேண்டும். அப்போதுதான் அவங்க வெற்றியையும் மனநிறைவையும் அடைவாங்க. இந்த வழிகாட்டுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நமது தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான விஷயத்தை பெறதுக்கும் அவர்களுடைய ஆற்றல் விருப்பார்வம் சமூக தேவைகளுக்கு ஏற்ப வருங்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவிடுதல் தான் வழிகாட்டுதல்னு நம்ம சொல்றோம். ஆர்த்தர் ஜே ஜோன்ஸ் அவருடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதலுடைய நோக்கம் என்பது ஒருத்தர் தனக்கு தேவையானவற்றை புத்திசாலித்தனமா தேர்வு செஞ்சுக்கிறதுக்கும் பொருத்தப்பாட்டு நடத்தையே பெறுவதற்கும் வாழ்வின் இக்கட்டான சமயத்துல தான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றுவது உதவுறதுதான் இந்த வழிகாட்டுதல். இது வந்து சுயநெறிப்படுத்துதல் என்னும் ஆற்றலை தொடர்ந்து பெற செய்யறதுதான் இந்த வழிகாட்டுதல் ஆகும். க்ரோ அண்ட் க்ரோ என்பவருடைய கருத்துப்படி எல்லா வழிகாட்டுதலின் அடிப்படை கருத்தும் திறன்மிக்கவர் பிறருக்கு வழிகாட்டி அவர் தன் வாழ்வு வளம் பெற தக்க வாழ்க்கை கண்ணோட்டத்தை தானே உருவாக்கி கொள்ள செய்து அதற்கேற்றவாறு முடிவுகளை எடுத்தும் செயல்படுத்தவும் உதவுறாங்க. இந்த வழிகாட்டுதலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவருடைய ஆளுமையின் முழு வளர்ச்சியை பெருக்குவதும் மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப உயர்நிலைப்படுத்தப்பட்ட பொருத்தப்பாட்டினை பெற மாணவர்களுக்கு உதவுவது, மாணவர் வந்து தன்னுடைய தேவைகள் விருப்பங்கள் நாட்டங்கள் ஆகியவற்றை கல்வியோடு இணைந்து செல்லக்கூடிய அவசியத்தை சொல்றதும், அதே மாதிரி மாணவர்களது சாதனையை தடுக்கும் காரணிகளை கண்டுபிடித்து அவற்றை வேரோடு நீக்குவதற்கும் இந்த வழிகாட்டுதல் மூலமா ஆசிரியர்கள் உதவ முடியும். அது மட்டும் இல்ல, மேல்நிலை கல்வி, தொழில்நுட்ப கல்வி ஆகியவற்றில் பல பிரிவுகளில் தனது ஆற்றல் விருப்பத்திற்கு ஏற்ற பிரிவினை தேர்ந்தெடுத்தலில் இந்த வழிகாட்டுதல் உதவுது. பள்ளிக்கு பிந்தைய வாழ்க்கையும் தொழிலை தேர்ந்தெடுக்கவும் பயிற்சி பெறவும் வழிகாட்டுதல் தேவை. கல்வி தொடர்பற்ற தனி பிரச்சனைகள் அதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட அதை நீக்கிறதுக்கு வழிகாட்டுதல் ஒரு முக்கிய விஷயமா இருக்கு. போட்டி, மனமுறிவு, தாழ்வு மனப்பான்மை, கவலைகள் போன்றவற்றை இந்த வழிகாட்டுதல் இல்லாம போகும்போது அது கல்வியை பாதிக்கும். அடுத்ததா நம்ம வழிகாட்டுதலுடைய அடிப்படை கோட்பாடுகளை பார்ப்போம். வழிகாட்டல் பாத்தீங்கன்னா தனிப்பட்டவருக்கு என்று ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் தான். இது அவருக்கு தனியே அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒருவரை அவருடைய பிரச்சனையை தீர்க்க அவரே முடிவெடுக்க உதவுது. ஆனா இது அவருக்காக அவருடைய பிரச்சனையை தானே தீர்ப்பதில்லை. இந்த வழிகாட்டுதலுடைய மைய பொருளே அந்த தனி நபர் தான். இதுல வந்து குரூப்பா செய்ய வேண்டிய விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா தான் நம்ம வழிகாட்ட முடியும். ஆனால் இது வழிகாட்டும் செயல்முறையோ அல்லது பிரச்சனையோ மையமா கொண்டதில்லை. அதாவது வழிகாட்டுதலின் நோக்கம் வந்து வளர்ச்சியை உண்டாக்குறது. இது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம். வழிகாட்டல் வந்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம். எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சி நிலையிலும் இந்த வழிகாட்டுதல் தேவைப்படுது. ஒரு தவறு இல்ல ஒரு பிறழ்வு நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லா நேரத்திலையும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது இல்லை. அதனால வழிகாட்டுதல் எல்லா சூழ்நிலையும் தேவை. ஒருவருடைய முழு வளர்ச்சியும் கருத்தில் கொள்ளப்படுது. அவருடைய அறிதல் நிலையை மட்டும் மேம்படுத்தும் முயற்சிக்காக இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. வழிகாட்டுதலின் முக்கிய நோக்கம் வந்து பிரச்சனை வந்து நடத்தை தோன்றிய பின் அதை நீக்கிறதுக்கு முயற்சி செய்வதை விட அதை அந்த பிரச்சனை தோன்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான். வழிகாட்டுதல் என்பது ஒரு உதவிதான். இதை வந்து நம்ம கட்டாயமா திணிக்க முடியாது. வழிகாட்டுதல் என்பது ஒருவர் தனக்கு வேண்டியவற்றை பொருத்தமாகவும் விருப்பத்தோடும் தேர்ந்தெடுப்பதற்கும் முடிவுகள் மேற்கொள்வதற்கும் உதவும். இதனால பொருத்தமின்மை, பிறழ்வு ஆகிய விஷயங்கள்லாம் தடுக்கப்படுது. வழிகாட்டுதல் வந்து ஒரு தொடர் இயக்க செயல்பாடு. ஒருவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கல்வியிலும் தொழிலிலும் நன்னெறிப்படுத்தி பதவி உயர்வையும் ஊக்க ஊதியங்களையும் பெற இந்த வழிகாட்டல்கள் உதவுது. ஒருவர் வந்து தன்னை பற்றி முழுமையா தெரிந்து கொள்வதற்கும் சுய உறுதிப்பாட்டை அதாவது தன்னை பற்றிய ஒரு டிட்டர்மைண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வழிகாட்டுதல் உதவுது. தன்னுடைய திறமைகள், விருப்பங்கள், தேவைகள், நாட்டங்கள், இயல் ஆற்றல் அல்லது அவருடைய பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவற்றிற்கேற்ப உயர் படிப்பு, தொழில் ஆகியவற்றை தேர்ந்தெடுப்பதற்கும் இந்த வழிகாட்டுதல்கள் உதவுது. வாழ்க்கையில பொருத்தப்பாட்டினை பெற்றும் தனக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவராக வாழ வழிகாட்டுதல் உதவுது. கல்வி, சமூகம், தொழில் போன்ற எல்லா துறைகளிலும் வழிகாட்டு
வழிகாட்டுதல்கள் தேவை. வழிகாட்டல் வந்து கல்வியின் செயல்படு பகுதி. கல்வி இலக்கை உருவாக்குகின்ற ஒரு விஷயம்னு சொன்னா வழிகாட்டுதல் வந்து அதை அடைய உதவி செய்து. கல்வி வந்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்குது, வழிகாட்டுதல் வந்து அதை செயல்படுத்துது. அதனால உளவியல் அறிஞர்கள் கல்வியும் வழிகாட்டுதலும் ஒன்றை ஒன்று சார்ந்த ஒரு விஷயம், அதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழிகாட்டுதல்ல என்னென்ன மாதிரி வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். வழிகாட்டுதல்ல பல வகை இருந்தாலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வழிகாட்டுதல் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல கல்வி வழிகாட்டல், தொழில் தேர்வில் வழிகாட்டல், தனிநபர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் வழிகாட்டல் ஆகிய மூன்று விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி தான் நம்ம அடுத்து விரிவா பார்க்க போறோம். முதலாவதா கல்வியில் வழிகாட்டுதல். கல்வியில வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றதுன்னா மாணவர்கள் வந்து அவங்க திறமையா படிக்கிறதுக்கும் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கவும் மேம்பட்ட கல்வி அடைவை எட்டுவதிலும் எதிர்படும் இடர்பாடுகளை அகற்றவும் உதவி செய்தல் தான் இந்த கல்வியில் வழிகாட்டுதல். அவங்களுடைய உள பண்புகளுக்கும் திறன்களுக்கும் ஏற்ற வகையில மாணவர்கள் தங்களுக்கு கல்வியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் திறமைகளையும் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய இந்த கல்வி வழிகாட்டுதல் உதவுது. புதிய படிப்புகளையும் அதற்கு தேவையான தகுதிகளையும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட செய்யறதுக்கும் இந்த கல்வி வழிகாட்டல் பயன்படும். இது தொடர்பா கல்வி வழிகாட்டாளர் அதாவது எஜுகேஷனல் கவுன்சிலர் வந்து மாணவர்களது அனைத்து விவரங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. கற்கும் முறைகள்ல மாணவர்களுக்கு ஒரு உரிய பயிற்சி அளித்தும் எதிர்படக்கூடிய இடர்பாடுகளை முன்கூட்டியே அறிந்தும் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ள மாணவர்களை தயார் செய்வதிலும் இந்த கல்வி வழிகாட்டல் உதவும். அடுத்த வழிகாட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் தேர்வில் வழிகாட்டல், வொகேஷனல் கைடன்ஸ். மாணவர்களை பற்றிய முழு விவரங்களை சேகரித்து வைக்கணும். அது மட்டும் இல்ல, வெவ்வேறு பணிகள் தொழில்கள் பற்றிய தகவல்களையும் நம்ம வச்சிருக்கணும். அந்த பணிகள்ல வெற்றியுடன் செயல்பட தேவையான உளவியல் பண்புகள், அந்த பணிகள்ல கிடைக்கக்கூடிய மனநிறைவு தன்மை, வெவ்வேறு பணிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள், அப்பணிகளை பெறுவதற்கான கல்வி தகுதிகள், பயிற்சிகள், பணியில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவற்றை பற்றியும் தகவல்களை பெற்று அவற்றை மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் வழங்குறது தான் தொழில் தேர்வில் வழிகாட்டுதல். தொழில்ல வழிகாட்டுதல்கள் பாத்தீங்கன்னா நாட்ட சோதனைகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த ஆட்டிடியூட் டெஸ்ட் எல்லாம். இந்த வழிகாட்டுதல்ல ஒரே ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க உதவுவதற்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட தொழில் துறையை தேர்ந்தெடுப்பதற்கே இந்த உதவி அளிக்கப்படும். அதிலிருந்து அவர் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனை அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தேர்வு செஞ்சுக்கலாம். அடுத்ததா பர்சனல் கைடன்ஸ், அவங்க மாணவர்களுடைய வாழ்க்கையில எதிர்படும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்ப்பதுல வழிகாட்டல்கள். இன்றைய சிக்கல் மிகுந்த ஒரு வாழ்க்கையில எழக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து வெற்றி கொள்ள குமர பருவத்திற்கு இந்த உதவி செய்யப்படுது. டீனேஜ்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். மாணவர்களது குடும்ப சூழ்நிலை சில போது சரியா இருக்காது. அவங்க வாழ்க்கை பிரச்சனைகளோட மனப்போராட்டங்களும் எழுந்து அவர்களை வந்து ஒரு டெலிக்வென்ட் லெவலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிலை எழாம தடுக்க தான் இந்த வழிகாட்டுதல் இருக்கு. டீனேஜ்ல வளரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாலுணர்ச்சி ஆகிய விஷயங்கள்லாம் வரும். இந்த நேரத்துல பல குழப்பங்களும் வீண் கவலைகளும் வருவதோடு அவங்களுடைய கல்வியும் பெரிதளவு பாதிக்கப்படுது. இது மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் வழிகாட்டலும் அறிவுரை பகர்களும் தேவைப்படுது. மாணவர்கள் வந்து அவங்க எமோஷன்ஸை எப்பவுமே பேலன்ஸ் வச்சிருந்தாதான் ஒரு நல்ல மனநிலையும் ஒரு உயர்ந்த வாழ்வையும் அவங்களால எட்ட முடியும். இந்த வழிகாட்டல் அடிப்படையா மனநலவியல் வந்து அமைது. இவ்வகை வழிகாட்டல்கள் வந்து முக்கியமானதும் கொஞ்சம் கடினமானதாகும். இதுல வந்து ஆசிரியரது சிறப்பான பண்புகளும் அவர் மாணவர் மேல காட்டக்கூடிய அன்பும் பரிவும் ஒரு முக்கிய பங்கினை பெறுது. இதனால கல்வியில மட்டும் இல்லாம தன்னுடைய தொழில் தேர்விலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மாணவர்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். வழிகாட்டுதல் மையம், மேல சொன்ன இந்த மூன்று வகை வழிகாட்டல்கள் ரொம்ப முக்கியம். பள்ளியிலையும் கல்லூரியிலும் இது அதிகமாகவே தேவைப்படுது. பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல மாணவர் வந்து அமைதியின்மை, கிளர்ச்சியில் ஈடுபடுதல் ஆகிய விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு காண பள்ளி கல்லூரிகள்ல வழிகாட்டுதல்கள் மையத்தை உடனடியாக தொடங்கி அதை செயல்படுத்துவதாம். தலைமை ஆசிரியரை தலைவராக கொண்டு வழிகாட்டுதல்ல ஒரு சிறப்பு பயிற்சி பெற்ற தனி அலுவலரை ஆர்வமிக்க ஆசிரியர்களை கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழு வந்து பள்ளியில அமைக்கணும். இந்த வழிகாட்டுதல் குழுவின் கூட்டம் மாதந்தோறும் நடைபெற வேண்டும். வழிகாட்டுதல் மையத்தின் சேவை வந்து தேவைப்படும் அனைவருக்கும் கிட்டும் வண்ணம் இருக்கணும். பள்ளி வழிகாட்டல் திட்டம் வெற்றி பெற அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பை இந்த குழுவுக்கு கொடுக்க வேண்டும். அதிலும் மாணவரை பற்றிய அனைத்து செய்திகளையும் சேகரித்து உடனுக்குடன் பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாணவரது திரள் பதிவேடும் அதாவது ரெக்கார்ட்ஸ் வந்து அவனை பத்தின ஒரு முழு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். வழிகாட்டல் பணி பாத்தீங்கன்னா பள்ளி கால அட்டவணையில இடம்பெறணும். இது அத்தியாவசியம் மட்டும் இல்ல, தற்காலத்தில் ரொம்ப முக்கியமானதாகும். காரணம், உலகம் வந்து பிரச்சனைகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. போதுமான கால அளவு பள்ளி வழிகாட்டல் பணிக்கும் கொடுக்கணும். இந்த பள்ளி வழிகாட்டுதல் மையத்தின் பணிகள் என்னன்னு நம்ம அடுத்து பார்ப்போம்.
பார்ப்போம். முதலாவதா பாத்தீங்கன்னா மாணவருடைய தகவலை திரட்டும் பணி, அப்ரைசல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த தகவல்களை சேகரித்தல், அது மட்டும் இல்ல சேகரித்ததை பதிவு செய்து அதை பயன்படுத்துதல் போன்ற விஷயங்கள் இதுல வருது. மாணவர்களுடைய உயரம், எடை, உடல் வலு, உடல் நலம், கல்வி அடைவு, உளநலம், அவர்களுடைய விருப்பங்கள், நாட்டங்கள், மனப்பான்மைகள், துல்லியமாக எதையும் செய்யும் ஆற்றல், விடாமுயற்சி, துணிகரம், குடும்ப சூழல் போன்ற பல்வேறு விஷயங்களை திரட்டி ஆராய்ந்து முடிவுக்கு வர்றதுதான் இப்பிரிவில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கிய பணியாகும். மாணவர்களை பற்றிய விவரங்களை அவர்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், பள்ளி மருத்துவர்கள் போன்றவர்களிடமிருந்து சேகரிப்பதோடு மாணவர்களிடமிருந்தும் இதை சேகரிக்கணும். இதற்காக நுண்ணறிவு சோதனைகள், நாட்டு சோதனைகள், கவர்ச்சி சோதனைகள், மனப்பான்மை அளவுகோல் போன்ற உளவியல் சோதனைகளும், மருத்துவ சோதனை, உடற்சோதனை, உற்று நோக்கல், வினாவரிசை பட்டியல், தரவு அளவுகோல், நேர்முக போட்டிகள் போன்றவற்றையும் செயல்படுத்தி இந்த தகவல்களை நம்ம திரட்டலாம். திரள் பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் செய்திகளை ஆசிரியரே சேகரித்து பதிவு செய்யணும். அப்போதான் மாணவர்களை பற்றி ஆசிரியர் வந்து நன்றாக அறிய முடியும். தேவை ஏற்படும் போது அவற்றையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த பணி என்னன்னு பாத்தீங்கன்னா தகவல் பரப்பு பணி. இது வந்து கல்வி தொழில் சார்ந்த தகவல்களை மாணவர்களுக்கு அளித்திடும் ஒரு பணி. எந்த தொழிலுக்கு எத்தகைய திறன்கள் தேவை, எத்தகைய கல்வி தகுதியும் பயிற்சியும் தேவை, எங்கே பெற வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தகவல்களை அளிப்பதன் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமைகள், நாட்டங்களை அடிப்படையில் சரியான படிப்புகளையும் தொழில்களையும் தேர்ந்தெடுக்க இது உதவும். முடிவுகளை மேற்கொள்ளவும் இந்த விஷயம் உதவி செய்யும். கலந்துரையாடல், வாழ்க்கை பணி முன்னேற்ற மாநாடு, கண்காட்சிகள், வாழ்க்கை பணி முன்னேற்ற படக்காட்சி போன்றவற்றை அமைத்து நம்ம அனைத்து விவரங்களையும் கொடுக்கலாம். இந்த வழிகாட்டுதல் மையத்தின் மூன்றாவது பணி என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவுரை பகர்தல் பணி, கவுன்சிலிங் சர்வீஸ். இந்த அறிவுரை பகர்தல் பணின்றது ஒரு நோய் நீக்கற்களை சார்ந்த ஒரு பணி. ஒரு சிறப்பு பயிற்சி பெற்ற அறிவுரை பகர்பவர் வந்து தனிப்பட்ட மாணவருக்கான நடத்தும் தனி பேட்டி முறை. இந்த நேர்முக பேட்டியில பாத்தீங்கன்னா தனிமையில, நட்பு தன்மையில, பரிவுடன் கூடிய சூழ்நிலையில இந்த பேட்டியை நடத்தணும். தன்னை சார்ந்த, கல்வி சார்ந்த, தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடல் மூலம் தீர்வு காணுதல் வேண்டும். இந்த அறிவுரை பகர்த்தலில் பிரச்சனைக்குரிய மாணவர்களும் நெறிப்பிறழ்ந்த மாணவர்களும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு இந்த அறிவுரை பகர்பவர் வந்து உதவுறாரு. அடுத்த பணி என்னன்னு வேலையில் அமர்த்தும் பணி, அதாவது பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். இது இரு பகுதிகளை கொண்டது. ஒன்று சரியான படிப்பை திறமைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்தல், மற்றொன்று சரியான வேலையை திறமைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து கொள்ளுதல். இது ஆசிரியர்களை கொண்டு வேலைவாய்ப்பு துறை தலைவர், வணிக தொழில் நிறுவன ஆட்சேர்ப்பு அதிகாரிகள் ஆகியோரின் ஒத்துழைப்போடு பள்ளி கல்லூரி வளாகங்களில் ஆட்சேர்ப்பு முகாம்கள் மூலம் செய்ய வேண்டிய செயல், பொறியியற் கல்லூரிகள், ஐடிஐ, சுயநிதி கல்லூரிகள் போன்றவற்றில் இந்த விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது. அதுக்கு அடுத்ததா பின்தொடர் பணி. பள்ளியிலும் பள்ளிக்கு பிறகும் மாணவர்களுடைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் பெறும் வெற்றியை குறித்தும் அடிக்கடி நம்ம மீள்பார்வை செய்யணும், அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இவ்வாறு செய்வது மாணவர்கள் பள்ளி, கல்லூரி, பயிற்சி நிறுவனம் போன்றவற்றில் திருப்தியோடு எந்த அளவுக்கு அவங்க பொருத்தப்பாட்டுடன் படிப்பு, கலைத்திட்ட செயல், கலைத்திட்ட துணை செயல்கள், வேலை போன்றவற்றில் செயல்படுகிறார்கள் என்பதை காண உதவுது. மேல குறிப்பிட்ட மாதிரி வழிகாட்டல் பணி பள்ளியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், திறமை வாய்ந்த வழிகாட்டு அலுவலர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பால் தான் நடக்க முடியும். அதனால இந்த பின்தொடர் பணி ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அடுத்த தலைப்பா பாத்தீங்கன்னா வழிகாட்டும் திட்டத்தில் ஆசிரியரின் பங்கு என்னன்னு பார்ப்போம். கல்வி கற்பித்தல், அறிவுரை பகர்தல் இரண்டுமே மாணவர் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகள் தான். அவர்களின் பிரச்சனைகள் ஆகியவற்றோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். ஒன்று மற்றொன்றிற்கு உதவி செய்யக்கூடியதும், மாணவர்கள் தங்கள் செயல்திறன்கள், பொருத்தமான மனப்பான்மைகள், லட்சியங்கள் போன்றவற்றை வளர்த்துக் கொள்ளவும் இந்த வழிகாட்டுதலும் கல்வி கற்பித்தலும் வழிவகை செய்து, சில சமயங்கள்ல மாணவர்களுக்கு அளிக்கப்படும் சிறந்த வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும் திறன்மிக்க ஆசிரியர் மூலம்தான் நடக்குது. ஏதேனும் ஒரு இரு சமயங்களிலாவது மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கு வெளியே சந்திக்கும் பிரச்சனைகள், குடும்ப மத தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவற்றை தங்கள் நம்பிக்கை பெற்ற ஆசிரியரிடம் எடுத்து சென்று விவாதம் பண்றாங்க, அதை பத்தி பேசுறாங்க. மற்றவரை விட வகுப்பாசிரியர்களே மாணவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்புகளையும் அதிகம் பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களுடைய கஷ்டங்கள், அவங்க குடும்ப சூழ்நிலைகள், பணப்பிரச்சனைகள், அவர்களை தொந்தரவு செய்யும் இதர பிரச்சனைகளை குறித்தும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மாணவர்களோட பரிவோடு நம்ம நடந்து கொள்வதன் மூலம், அவர்களிடம் தனக்குள்ள அக்கறையை வெளிப்படுத்துவதன் மூலமோ அவர்களது உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஆசிரியரால அறிய முடியும். ஆசிரியர் வந்து தன்னுடைய வரம்புகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து தேவைப்படும் போது குறிப்பிட்ட பிரச்சனை நடத்தியுள்ள மாணவனை அறிவுரை பகர்தலுக்கான சிறப்பு அலுவலரிடம்
அலுவலரிடம் பரிந்துரைக்க வேண்டும். தன்னிடம் உள்ள மாணவனை பற்றிய அனைத்து விவரங்களையும் சிறப்பு அலுவலரிடம் கொடுப்பதன் மூலம் மாணவனை நன்னெறிப்படுத்துதலை சிறப்புடன் திறமையுடன் அந்த ஆசிரியர் செய்ய முடியும். சாதாரண மாணவர் பிரச்சனைகளுக்கு ஆசிரியரே வழிகாட்டுதலையும் அளிக்கலாம். இந்த மாதிரி வழிகாட்டுதலும் அறிவுரை அளித்தல் மூலம் அந்த மாணவர் ஒரு தவறான நிலைக்கு செல்வதை நம்மளால தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை பெற்ற ஒரு ஆசிரியர் மூலம் மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற முடியும். சரி நண்பர்களே, அடுத்த ஆடியோல நான் அறிவுரை பகிர்தல் பத்தி சொல்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info